கவனிடாகண்ணா, ஒரு பையில் 12 நீல நிற பந்துகளும் எக்ஸ் சிவப்பு நிற பந்துகளும் உள்ளன. சமவாய்ப்பு முறையில் ஒரு பந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்னன்னா, அது சிவப்பு நிற பந்தாக இருப்பதற்கான நிகழ்த்தகவை காண்க. ரெண்டாவது, 8 புதிய சிவப்பு நிற பந்துகள் அப்பையில் வைத்த பின்னர், ஏற்கனவே இருக்கிற பந்தோட 8 புதுசா வைக்கிறாங்க, வைத்த பின்னர் ஒரு சிவப்பு நிற பந்தை தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்த்தகவானது 1 பெறப்பட்ட நிகழ்த்தகவை போல 2 மடங்கு எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. ரெண்டு கணக்கு இருக்குதுன்னு, ஆனா 3 பகுதியா பிரிச்சுக்கிறோம். முதோ இருக்கக்கூடியதுல சிவப்பு நிற பந்து இருப்பதற்கான நிகழ்த்தகவை முதோ கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணோம்னா, இந்த 8 பந்தை போட்டதுக்கு அப்புறம் ஒரு சிவப்பு நிற பந்து தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்த்தகவை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த 2 நிகழ்த்தகவையும் இவங்க கொடுத்திருக்க கூடிய இந்த விதியின்படி நீ கணக்க செய்யணும். அதை வச்சு எக்ஸ கண்டுபிடிக்கணும். இதுதான்டா கண்ணா. இப்ப ஃபர்ஸ்ட் என்எஃப்எஸ் எழுதிக்கலாமா? என்எஃப்எஸ் என்னடா கண்ணா? என்எஃப்எஸ் என்ன? என்எஃப்எஸ் ஈக்குவல் டு என்எஃப்எஸ் ஈக்குவல் டு எத்தனை பந்து இருக்குடா கண்ணா? 12. இங்க என்ன இருக்குது? எக்ஸ். அப்ப 12 பிளஸ் எக்ஸ், இதுதான் என்எஃப்எஸ் கூறுவெளி. முத ஒரு கணக்குனாலே இதனோட கூறுவெளியை எழுதணும். இது என்ன என்எஃப்எஸ், சரியா? அடுத்தது ஏ ஈக்குவல் டு என்னது? ஏ என்பது இங்க பாருங்க, இதுலயே இருக்கும். இந்த சென்டென்ஸ் அப்படியே எழுதுங்க. ஓர் சிவப்பு நிற பந்தாக இருப்பதற்கான நிகழ்ச்சி எங்க, புரியுதா? அப்படி ஃபுல்லா எழுதிக்கணும். ஆனா நான் ஷார்ட்டா எழுதுறதுக்கு எப்படி எழுதிக்கணும்? ஏ ஈக்குவல் டு ஒரு சிவப்பு நிற பந்து. ரைட்டா? சும்மா ஷார்ட்டா எழுதியிருக்கேன். முழுசா எழுதணும்ன்றவங்க நான் சொன்ன வார்த்தையை நல்லா கவனிச்சு எழுதி, கொஸ்டின்லயே இருக்குது, அதை பார்த்து எழுதிக்கோ, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப ஏ எழுதிட்டோமா? அடுத்தது என்ன வேணும்? என் ஆஃப் ஏ, ஆதி எண். எத்தனை சிவப்பு நிற பந்து இருக்குன்னு, எத்தனை சிவப்பு நிற பந்து இருக்குது இங்க? எக்ஸ். இப்ப என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எக்ஸ். அடுத்தது என்ன ஸ்டெப் வேணும்? பி ஆஃப் ஏ. பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு, அதனோட ஃபார்முலா என்ன, சூத்திரம் என்ன? என் ஆஃப் ஏ வகுத்தல் என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ என்னடிக்கண்ண? எக்ஸ். என் ஆஃப் எஸ் என்னடா கண்ணா? 12 பிளஸ் எக்ஸ். முத சப்டிவிஷன் வந்துருச்சா? ரைட்டா? முதல் பிரிவு வந்துருச்சா? அடுத்தது ரெண்டாவது, புரியுதா? அதே மாதிரிதான் பி என்பது, பாருங்க பி என்பது இதுல இருக்கிறது அப்படியே எழுதிக்கோ. புதிய சிவ 8 புதிய சிவப்பு நிற பந்துகள் அப்பையில் வைத்த பின்னர் ஒரு சிவப்பு நிற பந்தை தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்ச்சி எங்க, அசியூம் பண்றீங்க நீங்க? எங்கன்ற வார்த்தை இங்கிலீஷ்ல லெட்டுன்னு சொல்லுவோம், புரியுதா? அடிக்கணும்னா சும்மா ஷார்ட் ஆயிடுதுன்றதுனால பி ஈக்குவல் டு, புரியுதா? புதிய அப்படின்னு எழுதிக்கிறேன், புதிய சிவப்பு நிற பந்து. ஒரு 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 சேர்த்து, ஒரு புதிய சிவப்பு நிற பந்து என்க. அப்ப நல்லா கவனி, இதுல என்ன பண்ணணும்னா, இது போட்டதுக்கு அப்புறம் என்எஃப்எஸ் மாறுது, அதனால டக்குன்னு என்எஃப்பி வேண்டாம். ஃபர்ஸ்ட் என்எஃப்எஸ் அது கண்டுபிடிச்சுக்கோ. இதுக்கு என்எஃப்எஸ் என்ன? ஏற்கனவே எவ்வளவு இருக்குது? 12 பிளஸ் எக்ஸ் இருக்கு. அதோட எத்தனை பந்து போடுறீங்க? 8 பந்து போடுறீங்க. அப்ப புதிய என்எஃப்எஸ் என்னது? 20 பிளஸ் எக்ஸ், இல்ல எக்ஸ் பிளஸ் 20 போடலாம், அதனால தப்பு கிடையாது. அடுத்தது என்எஃப்பி, ஏற்கனவே எத்தனை சிவப்பு நிற பந்து இருக்குது? எக்ஸ் இருக்குது. புதுசா எத்தனை போட்டாங்க? 8. அப்ப பிளஸ் 8, இப்ப என்ன? 8, சாரி டாக்கண்ணா. அடுத்தது பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் பி எவ்வளோ அடிக்கணும்? எக்ஸ் பிளஸ் 8 டிவைடட் பை புதுசா வரக்கூடிய என் ஆஃப் எஸ் தான் எழுதணும். இதை எழுதிடாதீங்கடா கண்ணா, மறந்து கூட. ஏன்னா 8 புதிய சிவப்பு நிற பந்து போட்டதுக்கு அப்புறம் என் ஆஃப் எஸ் என்ன இருக்கு? மாறி இருக்குது. அதனால நீ என்ன பண்ணிக்க, இப்படி அண்டர்லைன் பண்ணிக்கும். அப்ப என்ன வருங்க? 20 பிளஸ் எக்ஸ். இந்த தவறெல்லாம் இயற்கையா நடக்கக்கூடியது, அது மாதிரி பண்ணாதீங்க. இப்ப இந்த இது வரைக்கும் செஞ்சுட்டோமா? தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்ச்சி வரைக்கும் செஞ்சிருக்கோம். அப்புறம் இது ரெண்டையும் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, ஒப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த ரெண்டாவதுனுடைய நிகழ்த்தகவானது 1 பெறப்பட்ட நிகழ்த்தகவை போல் 2 மடங்கு. இதுதான் 1 நிகழ்த்தகவு இல்லையா? இது வந்து 1 கிடைச்ச நிகழ்த்தகவு, இது 2 நிகழ்த்தகவு.
இந்த ரெண்டாவது நிகழ்ச்சியினுடைய நிகழ்தகவானது, அதாவது பி ஆஃப் பி ஆனது பி ஆஃப் ஏ போல இரு மடங்கு. அப்ப பெருக்கிறோம், என்ன பண்றோம், பெருக்கிறோம், புரியுது அடிக்கண்ண. அப்ப பி ஆஃப் பி எவ்வளவு டாக்கண்ணா, இந்த இங்க இருக்கு பாரு, எக்ஸ் பிளஸ் எட்டு டிவைடட் பை இருபது பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு. இந்த எக்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால பெருக்கல் போடுறதுக்கு மேல பிராக்கெட் போட்டுக்கிறது பரவாயில்ல. எக்ஸ் பை இங்க இருக்குது, பி ஆஃப் ஏ இருக்கா இல்லையா, பன்னெண்டு பிளஸ் எக்ஸ். சரியாடிக்கணும். அதுக்கு அடுத்தது இப்ப இதை பெருக்கிக்கலாம், ரெண்டு பிளஸ் எக்ஸ் ரெண்டு எக்ஸா, ரைட்டா ரைட் இல்லையா. இப்ப இங்க என்ன எழுதிக்கலாம், எக்ஸ் பிளஸ் எட்டு பை இருபது பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு பெருக்கல் எக்ஸ் என்ன ரெண்டு எக்ஸ் டிவைடட் பை பன்னெண்டு பிளஸ் எக்ஸ். இப்ப இது என்ன பண்ணலாம், குறுக்கு பெருக்கல், கிராஸ் மல்டிபிளிகேஷன், கரெக்டா. இப்ப இதை இங்க பெருக்கணும், எக்ஸ் பிளஸ் எட்டு பெருக்கல் பன்னெண்டு பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் இன்டு இருபது பிளஸ் எக்ஸ். சரியாடிக்கணும். இப்ப இதை பெருக்கலாம், இதை என்ன பண்ணும், பெருக்கணும். முதல் நல்ல கவன் இந்த இடத்துல, அதே மாதிரி இது பன்னெண்டு பிளஸ் எக்ஸ்னும் போடலாம், எக்ஸ் பிளஸ் பன்னெண்டுன்னு போடலாம், நான் சொல்லியிருக்கேன். புரியுத, பரிமாற்று பண்பெல்லாம் அதான் சின்ன கிளாஸ் போர்ஷன் கரெக்டா படிக்கணும், அப்பதான் நம்ம கொஞ்சம் அதெல்லாம் கரெக்டா தெரியும். முதல்ல எதை பெருக்கணும், எக்ஸையும் பன்னெண்டையும் பெருக்கணும். அப்ப என்ன வரும், பன்னெண்டு எக்ஸ். மறுபடி எக்ஸையும் எக்ஸையும் பெருக்கிறோம், அப்ப என்ன அர்த்தம், பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட். ஏன் எக்ஸின் அடுக்கு ஒண்ணு, இங்க எக்ஸின் அடுக்கு ஒண்ணு, பெருக்கல்ல அடிமானங்கள் ஒரே மாதிரியா இருக்கும்போது அடுக்குகளை கூட்ட வேண்டும். புரியுதா, என்னது பவர் ஆஃப் எம் இன்டு எட்டு த பவர் ஆஃப் என் ஈக்குவல் டு எட்டு த பவர் ஆஃப் எம் பிளஸ் என், ரைட்டா. அத பிரகாரம் வந்துருச்சு. அடுத்து இந்த எட்ட பன்னெண்டோட பெருக்கிறோம், என்ன வரும், எட்டு பன்னெண்டு தொண்ணூத்தி ஆறு. இங்க இந்த குறிகளையும் பெருக்கணும், முதல் குறிகளை தான் பெருக்கணும், பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் தான், இங்கே அப்படிதான் பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் போட்டுருக்கும். அடுத்தது கவனிங்க, இதே மாதிரி எட்டு பெருக்கல் பன்னெண்டு, அதுவும் அப்படிதான் எட்டு பத்து எண்பது, ரெண்டு எட்டு பதினாறு, எண்பதையும் பதினாறையும் கூட்டினா தொண்ணூத்தாறு. இப்ப சொல்றேன்ல, மனக்கணக்குன்றது இருக்கணும், வாயில கணக்கு போட தெரியணும். அடுத்தது எட்டையும் எக்ஸையும் பெருக்குங்க, பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ் என்ன எக்ஸ், எட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் பெருக்கல் இருபது, ரெண்டு பெருக்கல் இருபது நாற்பது, நாற்பது எக்ஸ் பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ் ரெண்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. ஏற்கனவே அடுக்குக்குறி விதி சொல்லி கொடுத்துட்டேன், சொல்லி கொடுத்தேன்னா கொடுக்கலையா இங்க. அடுத்தது இப்ப இந்த பன்னெண்டு எக்ஸ் எட்டு எக்ஸையும் கூட்டலாமாடாக்கண்ணா, எத்தனை எக்ஸ், இருபது எக்ஸ், இருபது எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் தொண்ணூத்தி ஆறு ஈக்குவல் டு நாற்பது எக்ஸ் பிளஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர். நீங்க என்ன பண்ணலாம், இத ஃபுல்லா இங்க கொண்டு போயிட்டு இங்க பூஜ்ஜியம் ஆக்கலாம். ஆனா இங்க பாரு, ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் இங்க எக்ஸ் ஸ்கொயர்ட், அப்ப இதை இங்க கொண்டு போனா என்ன வரும், மைனஸ்ல வரும். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை ஃபுல்லா இங்க கொண்டு வர, புரியுதுங்களா. அப்ப இங்க என்ன போட்டுக்கலாம், ஜீரோ ஈக்குவல் டு, அதே மாதிரி எழுதும்போது திட்ட வடிவில் எழுதும், எக்ஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் மாறிலி அப்படி எழுதிக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லது. இங்க எத்தனை எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்குது, ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்ட், கரெக்டா, ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்ட். அடுத்தது இல்ல மிஸ் எனக்கு இது கன்ஃபியூஸ் ஆகும், இப்படி எல்லாம் வரிசையா தொடக்கத்துல எனக்கு எழுத முடியாது அப்படின்றவங்க நீங்க இங்க இருக்கிறத அப்படியே எழுதிக்கோ. எனக்கு தெரியுது மைண்ட்ல நீ பேசுறது, இல்ல மிஸ் ஏன் மிஸ் முதலையே மாத்துறீங்க, இருக்கிறத அப்படியே எழுதுங்க மிஸ் எழுதியாச்சு. இப்ப இதை இங்க கொண்டு வரலாம், பிளஸ் இருபது எக்ஸ் இந்த பக்கம் வந்தா என்ன வருது, மைனஸ் இருபது எக்ஸ், பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் இந்த பக்கம் வந்தா என்ன வருது, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட். கண்ணு கத்துக்கும் போது ஸ்லோவா கத்துக்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல, ஆனா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் பிராக்டிஸ் எடுத்து எடுத்து வேகமா கணக்கு போடணும். பிளஸ் தொண்ணூத்தி ஆறுன்றது இந்த பக்கம் வரும்போது என்ன வரும், மைனஸ் தொண்ணூத்தி ஆறு. இப்ப பூஜ்ஜியம் ஈக்குவல் டு, இப்ப ஒத்த உறுப்புகள் இருக்கும்போது அதாவது கரெக்டா எடுங்க. இப்ப எக்ஸ் ஸ்கொயர்டையும் எக்ஸ் ஸ்கொயர்டையும் எடுத்துக்கலாமா, அப்படி தெரியலன்னா ரஃப் காலம் போட்டுக்கோ. இங்க பாரு, இங்க என்னது, ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு, ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்ட்ல எக்ஸ் ஸ்கொயர்டு போச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு. குறிகள் மாறி வந்தால் கழித்து எந்த எண்ணிலிருந்து கழிக்கிறோமோ அந்த குறியை போடும். அப்ப இங்க என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது என்ன இருக்குது, மைன, அடுத்து இப்ப எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டு முடிஞ்சிருச்சா, அடுத்தது எக்ஸ் எக்ஸ் என்ன எக்ஸ் இருக்குது, நாற்பது எக்ஸ் மைனஸ் இருபது எக்ஸ். இது பிரச்சனையே இல்லை, ஆர்டினரி கழித்தல் மாதிரியே வந்துருச்சு. எக்ஸ் நாற்பதுல இருபது போச்சுனா இருபது, புரியுதா, பிளஸ் இருபது எக்ஸ், புரியுது அடிக்கணும்.
ரைட்டா ரைட்ல இது அப்படிதான். இது வந்து கான்செப்டுக்காக அப்படி சொல்லித்தரேன். இப்ப பெரிய நம்பர்ல சின்ன நம்பர் கழிக்கும் போது பிரச்சனையே கிடையாது நமக்கு. இப்ப 40-20 போச்சுனா இல்லையா, குறிகள் மாறி வந்தால் கழித்து எந்த எண்ணிலிருந்து கழிக்கிறோமோ அந்த எண்ணையும் குறியை போட வேணும்ன்றது புரிஞ்சிருக்கணும். ஏன்னா எல்லா கணக்கு இப்படியே வராது. அடுத்தது என்ன இருக்குது? -96. அடுத்தது என்னடி கண்ணு இருக்குது? -96. இப்ப இப்படி இருக்கும்போது நல்லா கவனிங்க. இப்ப இத வந்து காரணிப்படுத்தணும். இரண்டு எண்களை பெருக்கினால் மாறிலி கிடைக்க வேண்டும், அதே இரண்டு எண்களை கூட்டினால் எக்ஸின் கெழு கிடைக்க வேண்டும். புரியுதா? அப்ப 96, அதுவும் என்ன 96 வரணும்? -96. இதெல்லாம் என்னது? ரஃப் காலம். இது என்னது? ரஃப் காலம். -96. ஓர் 96ன்னா வராது. புரியுதுங்களா? 1 × 96. இங்க என்ன இருக்கு? பிளஸ் இருக்குது. எக்ஸினுடைய கெளி என்ன இருக்கு? பிளஸ். அப்ப பெரிய எண்ணுக்கு பிளஸ், சிறிய எண்ணுக்கு மைனஸ். அப்ப பாரு, கழிச்சா வருமா? 20 வராது. அப்ப கிடையாது. அதே மாதிரி 2 போடுங்க. இதுக்கு மைனஸ், இதுக்கு பிளஸ். இதுல பாதி, 90ல் பாதி எவ்வளவு? 45. ரைட்டா? 6ல் பாதி எவ்வளவு? 3. அப்ப 48. புரிஞ்சுது அடிக்கணும். இது ரெண்டையும் பெருக்குனா 96 வரும். ஆனா கழிச்சா என்ன வரல நமக்கு? 20 வரல, பிளஸ் 20 வரல. அடுத்தது மூணா வாய்ப்பாட்டு. புரியுதா? மூணா வாய்ப்பாடு. இது டைரக்டாவே சொல்லிக்கலாம். 3, 9, 2, 3, 6 கழிச்சா வருதா? 20 வரல. அடுத்தது 4, இதுக்கு என்ன பண்ணும்? மைனஸ். ஏன்னா எக்ஸினுடைய கெளி பிளஸ் ஆகி இருக்கிறதுனால பெரிய எண்ணுக்கு தான் பிளஸ் வரணும். ஏன்னா கழிப்போம். அப்ப கழிக்கும் போது அது எந்த எண்ணில இருந்து கழிக்கிறோமோ அதனோட குறிதான் போடணும். கரெக்டா? அப்ப 4. அப்ப என்னது? 24. தெரியலனா அதையும் இப்படி போடணும். நான் தான் சொல்றேன்ல, உடனே வகுத்தல் கூட தெரியாத பத்தாம் கிளாஸ் வந்து கிடையாது கண்ணு. எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி இருக்காது. இதை பாக்குறவங்க நிறைய டிஸ்லெக்சியா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. வேறு மாதிரி கொஞ்சம் ஸ்பீடா பண்ண முடியாத குழந்தை எல்லாம் இருக்கும். அதனால இப்படி பெருக்கு, தப்பு கிடையாது. 2 × 8 மிச்சம் 1, 6 இறக்குறோம், 6 நன்னாங்கு 16. இப்ப பாருங்க பெருக்குனா என்ன வருது? -96 வருதா? இப்ப 24 கழித்தல் 4 என்ன வருது? 20 வருதா? எக்ஸினுடைய கெழு வருதா? பெருக்குனா மாறிலி வருது, கூட்டுனா, கூட்டுனானா கழிக்கிறோம். ஏன்னா குறிகள் மாறி வந்தா என்ன பண்ணும்? கூட்டல்ல, கழிக்கணும். 20 வருதா வரலையா? அப்ப நல்லா கவனி. இது என்ன எழுதிக்கலாம்? டைரக்டாவே எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 4. இது என்னது? எக்ஸ் பிளஸ் 24. அப்ப ஏன்னா காரணிப்படுத்துதுன்னா அந்த ஸ்டெப் எல்லாம் நம்ம செய்வோம் டாக்குன்னு. நம்ம வந்து இப்ப டைரக்டாவே ஆன்சர் எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 4 பெருக்கல் எக்ஸ் பிளஸ் 24 ஈக்குவல் டு 0. மிஸ், இங்க இருந்துச்சு 0, இங்க வந்துருச்சு. ஒண்ணு இல்ல டாக்குன்னு, LHS இஸ் ஈக்குவல் டு RHS. ஆனா நீ எப்படி வேணாலும் இடம் மாத்தி எழுதலாம். இல்ல மிஸ், நான் இப்படியே போட்டு எழுதுறேனாலும் எழுது, தப்பு கிடையாது. ரைட்டா அடிக்கணும். அடுத்தது என்னது? எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0, எக்ஸ் பிளஸ் 24 ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 4. மைனஸ் 4 இந்த பக்கம் வந்தா என்னது? பிளஸ் 4. இப்ப 0 பிளஸ் 4, 4. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க? அந்த பெருக்கல் நினைச்சு 0 போட்டுறாங்க. அப்படி பண்ணிடாதீங்க. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 0 மைனஸ் 24. ஆக்சுவலா அதனாலதான் இங்க சொன்னேன் 0 பிளஸ் 4. புரியுது அடிக்கணும். அதே மாதிரி அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? மைனஸ் 24. ஆனா நமக்கு மைனஸ் வருமா? மைனஸ்ன்றது பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா எண்ணிக்கை, எண்ணிக்கை வந்து இங்க நெகட்டிவ்ல வரக்கூடாது. அப்ப எத்தனை அப்படின்றது சிவப்பு நிற பந்துகள் உள்ளன, எக்ஸினுடைய மதிப்பை காண்கிறது. எக்ஸ் ஈக்குவல் டு என்ன அடிக்கணும்? 4. அப்ப எத்தனை சிவப்பு நிற பந்துகள்? 4 சிவப்பு நிற பந்துகள். புரியுது அடிக்கணும். 4 சிவப்பு நிற பந்துகள். அப்ப இத கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? நம்மளால பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு, நல்ல கவனி, எக்ஸ் பை 12 பிளஸ் எக்ஸ். எக்ஸ் இருக்கிறதுல என்ன பண்ணும்? 4. அப்ப 4 × 12 பிளஸ் 4 இல்லையா? அப்ப என்னது? 16. அப்ப என்னது? 1 × 4 நன்னாங்கு 16. புரியுதா புரியலையா? ரைட்டா டாக்கண்ணா? பி ஆஃப் ஏ தெரியுதா என்ன எதுன்னு? ரைட்டா ரைட் இல்லையா? புரியுதா? சப்போஸ் பி ஆஃப் பி வேணும்னாலும் நீ அதே மாதிரியே கண்டுபிடிக்கலாம். அடுத்தது பி ஆஃப் பி ஈக்குவல் டு P of B என்ன நமக்கு? X plus 8 divided by 20 plus X. ரைட்டா? அப்ப என்னது? 4 plus 8 divided by 20 plus 4. அப்ப என்ன வரும்? 12. எப்படி இருக்கு? 8 × 2 கூட்டினா 10, 10 × 2 கூட்டினா 12, 24. 1 × 12 12, 2 × 12 24.
புரிஞ்சுதாடா கண்ணா? புரியுதா புரியலையா? அதனால கொஞ்சம் மெஸ் பொறுமையா செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, எல்லா குழந்தையும் கவனிக்கணும்னு. நீ என்ன பண்ண, கொஞ்சம் ஒரு தடவை பார்த்துட்டு தெரியற இடத்துல நீ கொஞ்சம் வேகமா போட்டுட்டு கரெக்டான ரெஃபர் பண்றதுக்கு வீடியோ பாத்துக்கோ, சரியா? தேங்க்யூ.